ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நம்ம இந்த வகுப்புல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுடைய ஹூ வாஸ் தி வாட்டர் அதனுடைய செக்ஷன் த்ரீ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போன வகுப்புல செக்ஷன் டூ பார்த்தோம். அதில் வந்து அந்த ஹோல் வந்து ஒரு சின்ன லிட்டில் வாட்டரிங் ஹோல், ஒரு சின்ன குழா மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அதற்கு பிறகு அந்த லிட்டில் வாட்டரிங் ஹோல் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி. சரியா குட்டீஸ், இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 75 இருக்குது. இப்போ எல்லாரும் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? வாங்க இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அந்த லிட்டில் வாட்டரிங் ஹோல் என்ன ஆகிட்டுது அப்படின்னு பார்க்கலாம். சரியா பாருங்கள். A poor farmer tilled the land near the one small depression. அதாவது அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தால், அந்த ஏழை விவசாயினுடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழிக்கு பக்கத்தில், அதாவது அந்த சின்ன லிட்டில் வாட்டரிங் ஹோல் இருக்கலையா அதற்கு பக்கத்தில் தான் அந்த ஏழை விவசாயியுடைய நிலம் இருந்துச்சு. His life was hard and the rains were often cruel. ஸோ இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், அந்த நிலத்தில் வந்து விவசாயம் செய்வதற்கு போதுமான மழையே இல்லை. அதனால் இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வறுமையில் வாடி இருந்தார். In summer months, he had to travel far to get water for his thirsty crops. And even then, his harvest was meager. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை காலத்தில் வந்து இவருடைய நிலத்தில் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வேணும்னு சொன்னால் ரொம்ப தூரம் போய் அந்த நிலத்திற்கு தேவையான தண்ணியை வந்து கொண்டு வரணும். ஸோ அவருடைய வாழ்க்கை முறை வந்து மிகவும் கடுமையான போராட்டமாக இருந்துச்சு. One day, not long after the last of the season's rain, he straightened up from his back, breaking work, and looked over the land that was soon becoming brown again. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பருவ கால மழை வந்துச்சு இல்லையா, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் தன்னுடைய அந்த வறண்ட நிலத்திற்கு, அதாவது இவருடைய அந்த விவசாய பூமிக்கு வர்றாரு. அப்போ வந்து பார்த்த உடனே இவருக்கு அந்த நம்மளுடைய இவருடைய நிலத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன அந்த லிட்டில் வாட்டரிங் ஹோல் இருக்கிறது வந்து கண்ணுக்கு பட்டுச்சு. And on the horizon, just beyond the hit pitiful plot, his eyes came to rest on a patch of green. என்னடா அது, நம்மளுடைய வறண்ட பூமிக்கு பக்கத்தில் ஒரு பசுமையான ஒரு சின்ன லிட்டில் வாட்டரிங் ஹோல், அதாவது அந்த பிட்டு, அந்த குழி மாதிரி தண்ணி அது தேங்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு பக்கத்தில் போகிறாரு. கோயிங் க்ளோஸர் டு இன்வெஸ்டிகேட், த ஃபார்மர் ஃபெல் டு த கிரவுண்ட் வித் கிராட்டிடியூட் அட் தி சைட் ஆஃப் தி வெரண்ட் பவுல். ஸோ இவருக்கு வந்து போன உடனே பார்க்குறாரு, அந்த குளத்தில் வந்து அந்த லிட்டில் ஹோலில் வந்து நீர் நிறைஞ்ச குழி வந்து பார்க்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு என்னாச்சு, ஒரே சந்தோஷம், தாங்க முடியல. ஹியர் வாஸ் த வாட்டர் டு பி ஹேட் அண்ட் ஸோ க்ளோஸ் டு இஸ் ஹோல்டிங் ஐ ஃபர்கட்டிங் ஆல் டயர்னஸ். ஹீ ரேஸ்டு ஹோம் அண்ட் ப்ராட் அவுட் ஹிஸ் பிக் ஆக்ஸ் அண்ட் ஸ்பேட் அண்ட் சூன் தி பஃபல்லோஸ் பிக்னிக் ஸ்பாட் வாஸ் பர்ஃபெக்ட்லி டீசன்ட் லிட்டில் பாண்ட். இவருக்கு அதை பார்த்த உடனே இருந்த அந்த டயர்னஸ் எல்லாமே, ஏன்னா அந்த வறண்ட பூமியை வந்து அவர் என்ன பண்ணார், பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, நமக்கு நம்முடைய பயிரெல்லாம் இப்படி இந்த தண்ணி இல்லாமல் நாசமாக போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. இவருக்கு இந்த குழியில் இருக்கிற தண்ணியை பார்த்த உடனே அவருடைய டயர்னஸ் எல்லாம், அந்த வருத்தம் எல்லாமே போய் வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பஃபல்லோஸ், அதாவது எருது மாடுகளையும் காளை மாடுகளையும் பூட்டிக்கிட்டு வேகமாக அந்த தண்ணி இருக்கிற குழிக்கு, அந்த குழிக்கு பக்கத்தில் வராரு. இஸ் தி ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் அ மோரல், யூ ஆஸ்க் மீ சஸ்பீஷியஸ்லி? நோ லிட்டில் வேர்ன், பட் தெர் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி திங் வி சீ அண்ட் ஹியர். ஸோ ஹஷ் வைல் ஐ கம் டு எண்ட் ஆஃப் தி டேல். நீங்கள் கேட்கலாம், இப்போது இதனுடைய இந்த கதை வந்து முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம பார்ப்பதும் கேட்பதும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி வந்து நிச்சயமாக கிடைக்கிறது. வாங்க அது வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையினுடைய முடிவில் பார்க்கலாம். So happy was the farmer that he told his wife who summoned the village priest to bless their fortune.
ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ரொம்ப அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய மனைவிக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம குளத்துக்கு பக்கத்தில், நம்மளுடைய நிலத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மண்வெட்டியெல்லாம் அந்த குளத்தில் குழியை போட்டு நல்லா தோண்டி இன்னும் நல்லா பெருசாக ஆக்கி ஒரு சின்ன குளமாகவே மாற்றிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ், அதாவது நம்ம பூசாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை வந்து கூப்பிட்டு வந்து இந்த நிலத்துக்கு வந்து பூஜை செஞ்சு நம்ம வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஆசி, அதாவது ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாரு. ஐ டு நாட் நீட் டு டெல் யூ ஹவு சூன் நியூஸ் ட்ராவல்ஸ் இன் அ லிட்டில் வில்லேஜ் அண்ட் ஸோ இட் வாஸ் அ குவைட் அ க்ரௌட் தட் கேதர்ட் பை தி சைட் ஆஃப் தி பான் டு சீ த ப்ரைஸ் ஃபார் ஓ ஹிஸ் ப்ரோ அண்ட் சான்ஸ் சீரியஸ் சம்திங் தட் நோபடி எவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் கிராமத்தில் வந்து உடனடியாக காட்டுத்தீ போல் வேகமாக பரவிடும். ஸோ அது மாதிரி இந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குளம் வந்து தண்ணி நிறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ஊர்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து உடனே வந்து அந்த குளத்திற்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த சொன்னாங்களே அந்த பூசாரி, அதாவது அந்த கிராம பூசாரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதுவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் எல்லாரும் கூட்டமாக கூடிட்டாங்க. ஜஸ்ட் தென் த ரிச்சஸ்ட் ஃபார்மர் இன் த வில்லேஜ் புஷ்ட் ஹிஸ் வே டு த ஃப்ரண்ட் ஆஃப் தி க்ரோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி குரூப். ஸோ அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த பூசாரி வந்து மந்திரம், அதாவது வேதம் ஓதி அப்படியே வந்து ஆசீர்வாதம் செய்யறதுக்காக நிறைய மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரிச்சஸ் அந்த கிராமத்திலே வந்து பணக்கார ஒரு விவசாயி இருந்தார், அவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஹி வாஸ் ஆல்வேஸ் அப்செட் வென் திங்ஸ் டு பிளேஸ் தட் ஹி வாஸ் நாட் இன்வைட்டட் டு. அவருக்கு எப்போவுமே என்னென்னா எல்லா எந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவரை வந்து முதல்ல இன்வைட் பண்ணி வைக்கணும், அதாவது அவர் தான் முன்னிலையில் நிற்கணுங்கிறத ரொம்ப விரும்புவார். ஸோ எந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அவருக்கு வந்து யாருமே சொல்லலை அப்படிங்கிறது அது ஒரு மனசுக்குள்ளார இருக்குது. லுக்கிங் அட் த ஃபார்மர் அந்த பேஸ் பாண்ட் எ ஸ்லோ ஸ்மைல் ஆஃப் கண்டென்மெண்ட் க்ரீஸ் ஹிஸ் ஃபேஸ். ஐ சீ யூ ஹாவ் கம் டு பிளஸ் மை பாண்ட் ஹி சேட் டு தி ப்ரைஸ். உடனே வந்து சொல்கிறாரு அந்த பூசாரிக்கிட்ட பார்த்து, ஆஹா என்னுடைய பூஜை என்னுடைய குளத்திற்கு பூஜை செய்கிறதுக்கு நீங்களே வந்துட்டீங்களா, நான் சொல்லவே இல்லை நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை பார்த்து இந்த ரிச்சஸ் ஃபார்மர் வந்து கேட்குறாரு. இவப்பா ஷட் அட் தி புவர் ஃபார்மர். உடனே இது கேட்ட உடனே அந்த ஏழை விவசாயிக்கு அப்படியே மனசு நொறுங்கி போச்சு. என்ன உங்களுடைய குளமா அப்படின்னு கேட்குறாரு. வாய் எஸ் ஸ்மூத்லி ஆயில் த ரிச் ஒன். அம்மா அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி இந்த பணக்கார விவசாயி கேட்குறாரு. யுவர் பேட் ஷூர்லி இன்ஸ் ஜஸ்ட் தேட் திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன். ஆமாம் உன்னுடைய நிலம் பாரு, அங்கே இந்த குளத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இல்லை, இது வந்து மீதமுள்ள நிலம் ஃபுல்லாக என்னோடது. ஸோ என்னுடைய நிலத்தில் தான் வந்து இந்த குளமானது இருக்குது, அப்போ இது என்னுடையது தானே. ஆஹா இதுக்கு பூசாரி நல்லா பூஜை செய்யறதுக்கும் வந்திருக்காரு, நான் கூப்பிடாமையே. ஸோ இந்த குளம் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அட் சேம் திஸ் ஹி க்ராஸ்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் ஹிஸ் ஃபீட் ஃபோர் ஸ்கொயர் ஆன் த கிரவுண்ட். ஸோ என்ன பண்ணுறாருன்னா அந்த இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிக்கிட்ட அந்த நிலத்தை சுட்டி காட்டி பேசுகிறாரு. அஸ் த ரிச் ஃபார்மர் அண்ட் த புவர் வான் லுக் அட் ஈச் அதர் த பஃபலோஸ் த டாக்ஸ் த போர் அண்ட் எஸ் ஈவன் த லிட்டில் பேர்ட் ஸ்டாப்ட் பை டு சீ யூ. ஸோ பணக்கார விவசாயி இப்படி சொன்ன உடனே அந்த ஏழை விவசாயியும் பணக்கார விவசாயியும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பறவை, அந்த எருதுகள், நாய்கள், பன்றிகள் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்று பார்த்துக்குது முகத்தை. தி ஆல் ஸ்டுட் அரவுண்ட் த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அண்ட் இன் எவ்ரி மைண்ட் ஸ்மால் அண்ட் பிக் கேம் எ சிமிலர் தாட் ஷூர்லி ஐ ஹேவ் சம்திங் டு டூ வித் திஸ். அப்போ ஏன் அப்படி வந்து பார்த்துக்குதுன்னா, ஏன்னா இந்த குளம் உருவாவதற்கு எல்லாத்துக்குமே முதல்ல அந்த பறவைக்கு ஒரு பங்கு இருந்தது, அதற்கு பிறகு அந்த பன்றி, அதற்கு பிறகு நாய்கள், அதற்கு பிறகு அந்த எருது இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த குளம் உருவாவதற்கு ஒரு பங்கு இருந்தது, அதனால் இது அப்படியே ஒவ்வொன்றையும் எல்லாமே பார்த்துக்குது. அண்ட் ஸோ ஐ ஏன் வித் அ க்வெஸ்சன் டு யூ மை பிலவுட் ஃப்ரெண்ட். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை வந்து முன்னாடி வைக்கிறேன், அது என்னன்னா ஹூ ஓன்ஸ் த வாட்டர். இந்த குளம் இப்பொழுது யாருக்கு சொந்தம், ஏன்னா இந்த குளம் உருவாவதற்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு விதமான பங்குகள் இருக்குது இல்லையா. அப்போது இந்த குளம் வந்து யாருக்கு சொந்தம், ஜஸ்ட்
a thought, a gem of an idea to dig and make bigger. So இது வந்து உங்களுடைய மனதில் வந்து ஒரு கேள்வியை தான் நான் கொண்டு வரேன். இது உண்மையிலுமே இது யாருக்கு சொந்தம்? உண்மையாக அந்த பணக்கார விவசாயிக்கு சொந்தமா, இல்லை அந்த ஏழை விவசாயிக்கு சொந்தமா, இல்லை இதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அந்த பறவை, நாய், பன்றி, எருதுகள், இது எல்லாத்துக்கும் சொந்தமா? இதுதான் ஒரு கேள்வி. ஹூ ஓன்ஸ் தி வாட்டர்? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தின் மூலமாக சந்திக்கலாம். பை குட்டீஸ்.